வணக்கம், வெல்கம் டு பெருமிட் அட்வைஸ் யூடியூப் சேனல். இது ஒரு சிறப்பு பதிவு. நம்ம இப்போ பார்க்க நம்ம பார்க்க போகிறது குபேர பங்குகள், வெல்த் ஸ்டாக்ஸ். இது ஏன் வெல்த் ஸ்டாக்ஸ்னு சொல்கிறேன்னாக்கா, இந்த பங்குகள் வந்து உலக அளவில் வந்து இந்தியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களெல்லாம் பணக்காரன் ஆக்கியிருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இதுவும் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இது வந்து ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா, இதை மேனேஜ் மணி, அவங்க வந்து ரா மெட்டீரியலுக்கு வாங்கி ஒரு ப்ராடக்டை கன்வெர்ட் பண்ணி விற்கிற அவ்வளோ காம்ப்ளிகேட் பிஸ்னஸே கிடையாது. ரா மெட்டீரியல் அண்ட் ஃபினிஷ் ப்ராடக்ட் இஸ் மணி, அதுவும் நம்ம பணம், அவங்க பணம் கிடையாது. வாங்கி மேனேஜ் பண்ணாங்க, அது கொஞ்சம் கமிஷன் எடுத்துப்பாங்க, லாஸ் வர வாய்ப்பே கிடையாது, ப்ராஃபிட் கொஞ்சம் குறைய வாய்ப்பு, அவ்வளோதான். பிஸ்னஸ் கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் ப்ராஃபிட் குறையும், பட் அதுமாரி பிஸ்னஸ் நல்லா இருக்கும்போது ப்ராஃபிட் பண்ண மடங்காக போயிருக்கும். லாஸ் வர வாய்ப்பே கிடையாது, என்பிஏ கிடையாது, ஒன்றுமே கிடையாது. உங்கள் போர்ட்டில் வேணால் லாஸில் போகிறோன்னா அவங்களோட இன்கம் வந்து லாஸில் போகாது. ஸோ இந்த எல்லா கம்பெனியும் அதே மாடல் தான். ஓகே, லாஸ் வர வாய்ப்புகளே கிடையாது. ரெண்டாவது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பார்த்தா, இந்தியாவில் சன்ரைஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம், சன்ரைஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். சன்ரைஸ் இண்டஸ்ட்ரினா என்ன அர்த்தம்னாக்கா, இது இப்போ தான் டேக் ஆஃப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஐ திங்க் 12 இயர்ஸ் பேக், 2.5 லேக் க்ரோர்ஸ் மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. 2.5 லேக் க்ரோர்ஸ், இப்போ வந்து 25 லேக்ஸ் க்ரோர், 27 லேக் க்ரோர் மேனேஜ் பண்ணுறாங்க. அப்போனா அப்போது எவ்வளோ கமிஷன் வாங்கியிருப்பாங்க, இப்போ எவ்வளோ கமிஷன் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. இது வந்து இன்னும் 10 வருஷத்தில் 10 மடங்கு போக வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்திருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் அவேர்னஸ் வந்திருக்கு. நிறைய மில்லினியல்ஸ் வந்து நானும் சம்பாதிக்க ஆரம்பித்தேன்னு இன்சூரன்ஸ் போட்டேன். நான் எங்கள் அப்பா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்ட வச்சார். இப்போ எல்லாருக்கும் வந்து அந்த புரிதல் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வராங்க. அதனால் சன்ரைஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஓகே, அதனால கொஞ்சம் ஹையர் அலோகேஷன் கொடுத்துருக்கேன். நான் ஜென்ரலாக ஈக்குவலாக கொடுப்பேன், இது ரெண்டு கொஞ்சம் ஹையர் அலோகேஷன் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த ஒர்க் அவுட் ஆகலை சரியா. நெவர்த்லெஸ், ஓகே, இது ஜிஐசி ஆரி, நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜெனரல் இன்சூரன்ஸ், இது வந்து ரீஇன்சூரர், ஆல் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ், எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ், எல்லாருமே வந்து இதே கோன் ரீஇன்சூர். நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு ஒரு நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் ஒரு 10,000 கட்டினீங்கனாக்கா, அதை அவங்க அதை போய்ட்டு அங்கே அவங்க ரீஇன்சூர் பண்ணிப்பாங்க. அந்த அப்படின்னா அர்த்தம்னாக்கா, கிளைம் வந்தால் கூட அவங்க லாஸ் வராது. கிளைம் வந்தாக்கா அவங்க ஜிஐசி வந்து கிளைம் வாங்கிப்பாங்க. இப்போ ஜிஐசி என்ன பண்ணும், ஜிஐசி வந்து அப்ராடில் இருக்கிற ஏதோ ஒரு கம்பெனியை ரீஇன்சூர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ ரிஸ்க் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள், இந்தியாவில் இருக்க 10 கம்பெனி ரிஸ்க் ஒரு ஆள் கிட்ட போகுது, உலகம் ஃபுல்லாக இருக்க ரிஸ்க் வந்து இன்னொரு அங்கே ஒருத்தன் மேனேஜ் பண்ண போகிறான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஸ்ப்ரெட் வேர்ல்டு வைட். ஸோ இதனால் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் கேஷ் கவுசுன்னு நிறைய எல்லாம் கேஷ் தான் கையில். வாரன் பஃபெட் 1970 இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி தான் பெரிய லெவலில் படம் பண்ணார். இந்த விஷயத்தை இப்போ சொல்ல மாட்டாங்க நமக்கு, இதெல்லாம் 10 டைம்ஸ் போனப்புறம் வாரன் பஃபெட் வாங்கினார் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் வாரன் பஃபெட் வந்து மெனி இன்சூரன்ஸ் கம்பெனிஸை டேரக்டராக இருக்கார், இன்வெஸ்ட் பண்ணி டேரக்டர் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து குபேரனாகும் பங்குகள், அந்த தான் குபேர பங்குன்னு போட்டது. இந்த இண்டஸ்ட்ரி வந்து எந்த இப்போது எந்த டவுன் ஆனாலும் சரி, எக்கனமி டவுன் ஆனாலும் சரி, இந்த இண்டஸ்ட்ரி வளரும், இல்லை தேக்கநிலை ஏற்படும் தவிர லாஸ் வராது. பேங்க் லாஸ் ஆகிடுச்சு, கம்பெனி லாஸ் ஆகிடுச்சு, கம்பெனி திவால் ஆகிடுச்சு, என்பி ஆகிடுச்சு, அந்த கதைலாம் இதில் வரவே வராது. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நீங்கள் கட்டினீங்கன்னா லாபம், கட்டலைன்னா அவங்களுக்கு ரொம்ப லாபம். ரெண்டாவது, இவங்களுடைய மார்ஜின், நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தா, இன்சூரன்ஸ் கம்பெனி, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1000 க்ரோர்ஸ் சேல்ஸ்னாக்க 800-700 க்ரோர்ஸ் நெட் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, க்ளோஸ் 60-70% மார்ஜின். இவங்களுக்குலாம் ஏஎம்சிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30-40% மார்ஜின் இருக்குது, நெட் மார்ஜின், கிராஸ் சேல்ஸ் நெட் மார்ஜின். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம காலையே பட தேவையில்லை. இது நான் டேக் ஆஃபமாக ஆகாதா, என்ன ஆகும், உலக பொருளாதார பிரச்சனை இது ஒன்றும் ஆகாது. ஸோ இது வந்து 1920 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், 10,244 நிஃப்டி அப்போ, இப்போ 12,000 இருக்குது, 19% அப். பட் அந்த போர்ட்ஃபோலியோ -2%, இது ப்ளஸில் மாறி இருக்குது, நான் கவனிக்கிறேன், சாரி. இப்போ வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. இப்போ ஜிஐசி -20%, ஜிஐசி வந்து அகெயின் இட்ஸ் அ வேல்யூ பை, ஐ திங்க் இதனுடைய ஆல் டைம் ஐ ஃப்ரம் 460 ரூபீஸ் நினைக்கிறேன் நான். வேல்யூஸ் இது வந்து இப்போதுக்கு சீப்பாக இருக்குது, ப்ளஸ் அகெயின் வேல்யூ இன்வெஸ்டிங். எஸ்டிஎஃப் லைஃப் 13% இருக்குது, ஐசிஐசிஐ ப்ரூ 6.9% இருக்குது, ஐசிஐசிஐ ஜிஐ வந்து 0.7%. அண்ட் இன் இதில் வந்து இந்த ஷேர் நம்ம அவாய்ட் பண்ணலாம், நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி, சார், நியூ இண்டியா இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, இதனோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் ரிலேட்டிவாக நல்லாயிருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் செக் பண்ணதில். எஸ்பிஐ லைஃப் இதுவும் ப்ளஸில் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் டிஃபென்சிவ் ஸ்டாக்காக மாறிடுவாங்க.
இன்றைக்கி எஃப்எம்சிஜி எப்படி டிஃபென்சிவ்னு சொல்கிறாங்களோ, ஏன் எஃப்எம்சிஜி டிஃபென்சிவ்னா எல்லா காலகட்டத்திலையும் அந்த பொருள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு உள்ள எந்த அது வந்து இது எசென்ஷியல் ஐட்டம், சோப்பு சீப்பு எல்லாம் வந்து எசென்ஷியல் ஐட்டம். ஓகே, சாப்பிட்ற ஐட்டம் எசென்ஷியல் ஐட்டம், அதனால் அது வந்து டிமாண்ட் குறையாது. அதனால் தான் எஃப்எம்சிஜி வந்து ஒரு சேஃப்டி செக்டர். நீங்கள் ஒன்றும் கோயிங் ஃபார்வர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வில் பிகம் தட் எஃப்எம்சிஜி ரீப்ளேஸ் பண்ணி ஒரு சேஃப்டி செக்டராக மாறும். ஏன்னா உங்களுக்கு லாஸ் வர வாய்ப்பு கிடையாது, அக்ராஸ் த போர்ட் தே கேன் மேக் மணி. ஸோ ஓவரால் போர்ட்ஃபோலியோ இஸ் -1.9%. எப்படி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ தட் இஸ் த இது வந்து ஒரு எஜுகேஷனல் பதிவு. நம்ம பலவித போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணுறோம், பலவித ஸ்டாக்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் யூஸ்ஃபுல். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.